இப்போ எஸ் ஏ சந்திரசேகருடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா சமூக நீதிக்கு எதிராகவும் சட்டத்தை வந்து மீறுவதாக தான் அவருடைய பரல் புரட்சிகரமாக இருக்கும். அதனால தான் அவர் பேர் புரட்சி இயக்குனர்னு சொல்லுவாங்க. இயக்குனர் ஆன பிறகும் அவருக்கு அரசியல் ஆசை ஒட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு முறை கோயம்புத்தூர் திரு மோடிஜி அவர்கள் வந்துருப்போ கூட விஜய்ஜி அவர்கள் சந்திச்சிருப்ப அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போறாரு அப்படின்னு பேச்சு வந்துச்சு. இதே மீறி என் படத்தையோ என் பெயரையோ யாரையாவது உபயோகப்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அவர் அரசியலுக்கு வரலாம் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அதை தடுப்பதற்கு விஜய்க்கு உரிமை இல்லை. விஜய்வுடைய ரசிகர் மன்றத்தையும் ரசிகர்களையும் வந்து பார்ப்பதற்காக அவர் சேர்த்து விட்டால் தான் புஷி ஆனந்த்னு சொல்லி ஒரு ஆள். ரஜினிகாந்த் கம்பேர் பண்றப்ப விஜய்லாம் ஒண்ணுமே இல்லாம போவார். அது வந்து விஜய்க்கு அந்த ரியலிஸ்டிக் தெரியும். இன்றைக்கு சோபா அவர்கள் ஏன் கையெழுத்து போய் போட்டீங்கன்னு கேட்டா எனக்கு போட சொன்னாங்க போட்டேன். சோ ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் விஜய் ஃபேமிலியில இருக்கு. வணக்கம். தளபதி விஜய் பெயர்ல அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கட்சி தொடங்கியிருக்காரு. ஆனா விஜய் இதுக்கு அந்த கட்சி என்னுடையதில்ல, என் பேரையோ போஸ்டரையோ பயன்படுத்தினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப வந்து நம்மளுடைய புரட்சி இயக்குனர் சொல்கின்ற விஜயோட தந்தையா இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சமூக வலயத்துல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா, அதாவது நான் உன்னை வந்து வார்த்தெடுத்தேன் வளர்த்தெடுத்தேன், நீ வந்து என்னுடைய முதுகிலே குத்துற, நீ எனக்கு நேராக மார்பிலே நீ எட்டி உதைக்கிற அப்படின்ற பேட்டிகளாம் கூட திரு எஸ் எஸ் சி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அது உண்மையும் கூட. இப்போ விஜய் வந்து இன்றைக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும், திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான். ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரு மூன்று படங்கள் விஜய் அவர் வந்து தோழி படங்கள் தான் கொடுத்தாரு. உங்களுக்கே தெரியும், நாளைய தீர்ப்பு ஒரு முதல் மூணு ஒரு படம் எடுத்தார், அது தோழி படமாக அமைஞ்சது. விஸ்வான் ஒரு படம் எடுத்தார், அப்புறம் ரெண்டு மூணு படம் எடுத்தார். அதற்கப்புறம் தான் ஒரு நிலையான நேரம் எப்போ கிடைக்கிதுன்னா செந்தூரப்பாண்டி அப்படின்னு மறுபடியும் ஒரு சொந்த படம் எடுத்து விஜயகாந்தை வந்து விஜயை வைத்து நடிக்க வைத்து பிசி சென்டரில் விஜயை கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட தன் சொத்தில் ஒரு பாதி பங்கை அழித்து தான் விஜயை வந்து ஹீரோவை உருவாக்குனார். அதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு இருக்கிறது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதேமாதிரி எஸ் ஏ சந்திரசேகருடைய படங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா சமூக நீதிக்கு எதிராகவும் சட்டத்தை வந்து மீறுவதாக தான் அவருடைய பரல் புரட்சிகரமாக இருக்கும். அதனால தான் அவர் பேர் புரட்சி இயக்குனர்னு சொல்லுவாங்க. அதாவது அடிக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தன்ற மாதிரி அவருடைய நான் சேப்பு மனிதன் ஒரு படம்லாம் ரஜினியை வச்சு பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் குற்றவாளியாக இருக்காங்களோ அவர் உடனே துப்பாக்கி எடுத்து ரஜினிகாந்த் சுட்டு அதுக்குண்டான தீர்வை கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்தவர் தான் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். அதன் மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்ச காலமாக டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். நிறைய படத்தில் டிஎம்கே ஆதரவான வசனங்கள்லாம் வச்சிருந்தார். எதற்கும் இவ்வளோ பின்புலம் நான் சொல்கிறேன் என்றால் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு அவருக்கு இப்போ இயக்குனர் ஆன பிறகும் அவருக்கு அரசியல் ஆசை ஒட்டிக்கொண்டே இருந்தது. அவர் அரசியலில் வரணும், அரசியல் நம்ம ஏதாவது விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த ஆசை அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றம் வந்து விஜய் ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை அமைப்பாக மாற்றி அதன் மூலம் அரசியலை வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய காலத்தில் வந்து ஒரு இன்சிஸ்ட் பண்ணி விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதற்குண்டான கால நேரம் வராதனால அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. குறிப்பாக சொல்லணும்னா திரு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி ஒரு வாட்டி சந்திச்சார். சந்திச்சுட்டு அவர் வந்து ஆல் இண்டியா யூத் விங்கோட பிரசிடெண்டாக கேட்டதாகவும் அதுக்கு அது வந்து ராகுல் காந்தியோட தரப்பு மறுத்ததாகனால அவர் காங்கிரஸ் சேராமல் போனார்னு ஒரு சொல்லதில் கூட நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை கோயம்புத்தூர் திரு மோடிஜி அவர்கள் வந்துருப்போ கூட விஜய்ஜி அவர்கள் சந்திச்சிக்கிறப்ப அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போகிறார் அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அதே நீங்கள் வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் வந்து எப்படியாவது அரசியலில் நுழைத்து விட்டு அதன் மூலம் வந்து நம்ம வந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி ஆசைப்படுறது வந்து தவறு கிடையாது. ரெண்டாவது அவர் என்ன இப்போ ஏன் எஸ்எஸ்சி வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி வந்து விஜய் மேலே வந்து விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி ஒரு கட்சியை வந்து அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணுறாரு. சோபா அவர்களோட கையெழுத்து வாங்கிட்டு சோபா அவர்கள் பொருளாளர் இவர் செயலாளர் தலைவர் பத்மநாபன் போட்டு தேர்தல் கமிஷனுக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த டைம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு ட்விட்டு போடுறாரு. என்ன ட்விட்டு போடுறாரு? என்னை சம்மந்தமாக என்னுடைய உடல்நிலை சம்மந்தமாக ஒரு கடிதம் வந்து வலைதளத்தில் வந்துட்டுருக்கு. அது உண்மை. அந்த கடிதம் நான் எழுதவில்லை, ஆனால் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒரு ட்விட் போடுறாரு. அந்த ட்விட்டை பார்த்த பேர் இன்னும் நிறைய பேர் நினைக்கிறார் ரஜினிகாந்த் இந்த முறை அரசியலுக்கு வருவது டவுட்டு, அவர் வந்து அரசியலை விட்டு விலகிடுவார், இந்த வாட்டி நிற்க மாட்டார், அவர் உடல்நிலை கருதி அவர் வந்து அரசியலில் நிற்க மாட்டார் அப்படின்ற ஒரு பதிவை ஒரு கட்டமைப்பு வந்த பிறகு தான் மூன்று பெரிய மாற்றங்கள் நிகழ்வு. ஒரு பெரிய அவர் வந்து அரசியலுக்கு வருது டவுட்டுன்னு அந்த ட்விட்டு பார்த்த உடனே திரு ஸ்டாலின் அவர்களும் தன் பயணத்திட்டத்தை அறிவிச்சுட்டு அவர் கிளம்பி அவர் போயிட்டே இருக்கிறாரு. திரு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஜேபியோடைய எல்லா சப்போர்ட்ஸிவாக இருந்தவர் அவர்கள் வந்து அந்த கடிதம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்களை அவர் முன்னெடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கூட போயிட்டு இருக்குன்னு கூட வலைதளத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த எஸ்எஸ்சி அவர்கள். இவர் என்ன நினைக்கிறாரு, ரஜினிகாந்த் வரவில்லை அப்படின்றப்ப இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு, ஒரு ஃபெமிலியாரிட்டியான ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்கு, அந்த ஃபெமிலியாரிட்டி வேக்கண்ட்டை விஜயை கொண்டு போய் நுழைச்சிட்டா இந்த முறையே கூட விஜயை வந்து நம்ம முதல்வர் ஆக்கலாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். உடனடியே அவசர அவசரமாக அவர் வந்து தேர்தல் கமிஷனில் வந்து விஜய் அமைப்பை சேர்ந்த விஜய் ரசிகர் மன்றம்ன்றதை விஜயுடைய அரசியல் கட்சின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. அந்த பதிவு பண்ணுற விஷயம் வந்து விஜயின் நாலேஜ் போனோன்னா விஜய் உடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி பதிவை நீங்கள் போடக்கூடாது, என்னுடைய பெயரை யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவருடைய அமைப்பிலேயோ அவருடைய கட்சியிலேயோ நீங்கள் யாரும் போய் சேரக்கூடாது, என் ரசிகர்கள் சேரக்கூடாது, இதே மீறி என் படத்தையோ என் பெயரையோ யாரையாவது உபயோகப்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அதாவது தன்னுடைய தன்னுடைய தந்தையார் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் ஓப்பன் கமிட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. அது சம்மந்தமான விஷயத்தை திரு எஸ்எஸ்சி அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, விஜய் இப்பொழுது அரசியலுக்கு வர வேண்டாம். அவர் தெளிவாக சொல்கிறார், விஜய் இப்பொழுது அரசியலுக்கு வர வேண்டாம், ஆனால் அட் த சேம் டைம் நான் அரசியல் செய்வதையும் நான் கட்சி ஆரம்பிப்பதையும் தடுப்பதற்கு விஜய்க்கு எந்த உரிமையும் இல்லை. அது உண்மைதானே, விஜயோட படத்தை அவர் யூஸ் பண்ணி எஸ்எஸ்சி வந்து ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் படம் யாரே கட்சி ஆரம்பிச்சு எஸ்எஸ்சி ஆரம்பித்து நடத்திக்க போகிறாரு, அவர் அரசியலுக்கு வரலாம் பரவாயில்ல, ஆனால் நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அதை தடுப்பதற்கு விஜய்க்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் விஜய் யார் இப்போனா, விஜய் வந்து இன்னைக்கு உருவாக்கி இன்றைக்கு வந்து சாதாரண நிலையில் இருந்த விஜய் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்கின மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எஸ்எஸ்சிக்கு இருந்தாலும் அவரே இப்போ என்ன பண்ணால், என்னால் என்னோடய பையனை நெருங்க முடியல, என் பையன்கிட்ட துப்பாக்கிக்கு அப்புறம் என் பையன்ட்டு நான் பேசிய பல நாள் ஆட்டலாவது, எப்போனாவது சமயம் வந்து உடல்நலம் மட்டும் விசாரிச்சுப்போம் அவ்வளோதான் தவிர எங்களுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு தெளிவாக ஓப்பன் கமிட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அப்போ விஜய் எதை நம்புகிறார் அப்படின்றத எஸ்எஸ்சி சொல்கிறார்னா, ஆன்லைன் அரசியலை விஜய் நம்புகிறார். ட்விட்டு போட்டோம்னா ட்விட்டு தான் அரசியல், ட்விட்டில் வர விஷயம்லாம் ரொம்ப கரெக்டான விஷயங்கள், அதை நோக்கி தான் அரசியல் நகர்வுன்னு சொல்லி ஆன்லைவ்லே அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் விஜய் வந்து இப்போ உலக அறிவு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலு செவத்துல வந்து ஆன்லைன் அரசியலை வச்சு அவர் வந்து முடிவுகள் எடுக்கிறாரு. இரும்பு கோட்டையில் மாட்டிக்கொண்டு விட்டார் விஜய். இன்னும் சொல்லப்போனால் விஜயுடைய ரசிகர் மன்றத்தையும் ரசிகர்களையும் வந்து பார்ப்பதற்காக அவர் சேர்த்து விட்டால் தான் புசி ஆனந்த்னு சொல்லி ஒரு ஆள், அவர் தான் விஜயை வந்து வந்து முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, அவர் சொல்றது தான் விஜய் கேட்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஆனந்த் சரவணன் அப்படின்றவர்களுடைய மீறி ஒரு விஷயமும் வெளியில் வராது. ஸோ இரும்பு கோட்டையில் லாக் ஆகியிருக்கார் விஜய். இதை வந்து விஜய் வந்து தன்னிலை தானே உணர்ந்து அதை விட்டு வெளியில் வரணும், மக்களை சந்திக்கணும், அப்போ தான் வந்து அவருக்கு ரியலிஸ்டிக் தெரியும் சொல்லி எஸ்எஸ்சி தன்னுடைய கோரிக்கையை திரு விஜய் அவர்களுக்கு வச்சுருக்காரு. ஆனால் விஜய் இன்றைக்கி வரையும் அதற்கு எதற்காக அதை ஆதரவும் சொல்லலை எதிர்ப்பும் சொல்லலை. பட் நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப்பா மகனுக்கான ஒரு சண்டையாக நம்ம பார்க்குறதா இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றது டவுட்டுன்ற கான்செப்ட் வரப்போ அவசர அவசரமாக ஒரு கட்சியை பதிவு பண்ணி விஜயை உள்ளே கொண்டு வந்து அந்த ரஜினி இல்லாத அந்த இடத்தை விஜயை ஃபில்லப் பண்ணி இங்கே எப்படியாவது ஆட்சி பிடிக்கலாமா எஸ்எஸ்சி நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் கம்மியா இருந்து இவ்வளவு நாள் வாய்மூடி மௌனமா இருந்து ரஜினிகாந்தோட லெட்டருக்கு அப்புறம் அதையே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது அழுத்தம் கொடுக்கணும், அந்த இவர் கொடுக்குற அழுத்தத்துக்கும் இவர் போட அந்த அவசரத்துக்கும் விஜய் வந்து கை கொடுக்கல. ஏன்னா அவர் ரியலிஸ்டிக் புரியுது, நம்ம வந்து இப்போ நீங்க என்னதான் நீங்க விஜய் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தாலும் ரஜினிகாந்த் கம்பேர் பண்றப்ப விஜய் எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போவார், அது வந்து விஜய்க்கு அந்த ரியலிஸ்டிக் தெரியும். ஆனா எஸ்எஸ்சி என்ன நினைக்கிறாருன்னா, நாம் இப்பொழுது இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணா திருப்பி நம்ம 5 வருஷம் வெயிட் பண்ணோம். ஸோ ரஜினிகாந்த் வரதுனால தான் நம்ம இவ்வளோ நாள் வராமல் இருந்தோம். ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் அவர்கள் ஆரம்பித்தார்னா காணாமல் போயிடுவார். ஏன்னா ரஜினி பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காருன்னா விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளமும் அவர் மிகப்பெரிய ஒரு பேஸ் இருக்கிறதுனால நம்ம காணாமல் போயிடுவோம்னு சொல்லி இதுவரையும் வாய்மூடி மௌனமாக இருந்த எஸ்எஸ்சி அவர்கள் இப்பொழுது ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலன்ற ஒரு இன்ட்டு கிடைச்சவனா உடனடியாக இந்த பதிவு பண்ணி விஜயகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு கட்சியோட டைப் பண்ணி நம்ம விஜயை வந்து முதல்வர் ஆக்குவோமா அப்படின்னு சொல்லி கூட அவர் நினச்சிருக்கலாம் அப்படின்னு தான் வலைதளத்தில் சொல்கிறாங்க. எது எப்படியோ தன்னுடைய மகனுக்கு நல்லது செய்ய வேணும்னு விஜயுடைய அப்பாவை இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி அவர் செஞ்சார். ஆனால் அதுவே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது எதிராக மாறி அவர் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு சோபா அவர்கள் ஏன் கையெழுத்து போய் போட்டீங்கன்னு கேட்டால் எனக்கு போட சொன்னாங்க போட்டேன், ஆனால் வந்து இவரை வந்து பொதுதளத்தில் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு விஜய் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேன்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிறதே அவங்க குடும்பத்தில் 3 பேர். 3 பேரும் ஒவ்வொரு திசையில் பயணிக்கிறார்கள். 3 பேரும் ஒன்றாக கூடி என்ன பண்ண போகிறோன்னு இன்னி வரையும் பேசாமல் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எஸ்எஸ்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சோபா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் விஜய் ஃபேமிலியில் இருக்குது.
ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் எஸ்ஏசிக்கும் ஒரு சண்டைம் அப்படின்ற மாதிரி தான் வலைதளத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய பார்வை இதில் வேறையாக இருக்கிறது. விஜய் வந்து எப்படியாவது ரஜினிகாந்த் வரவில்லை இல்லை அப்படின்ற அந்த கேப்பை ஃபில் பண்ணி விஜயை கொண்டு வந்து அதன் மூலம் இங்கே அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்படி பண்ணிட்டா நம்ம ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணதில்ல, நம்ம ஆல்ரெடி 75 வயசு 80 வயசு கிராஸ் ஆகிடும். அதற்குள்ளும் தன் மகனை மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும்னு சொல்லி சரி எஸ்ஏசி நினைக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவர் என்ன நினைக்கிறார்ன்றது அது புதுதளத்தில் எல்லாத்தையும் சொன்னால் மட்டும்தான் அதுக்கேற்ற கோஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இவராக ஒரு தன்னிச்சையாக ஒரு நினைச்சுக்கிட்டு இவராக போய் ரிஜிஸ்டர் பண்ணி இவராக வந்து ஓப்பன்ட்டில் விஜய் மாதிரி போய் அறிக்கை கொடுக்கறது தான் விஜய் ஏற்றுக்கல. ஸோ இந்த இரும்பு கோட்டையிலிருந்து விஜய் வெளியே வராரோ இல்லையோ, அதே மாதிரி வந்து விஜய் வந்து இப்போ வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த சரவணன் ஆகட்டும், அந்த இப்போ புசி ஆனந்த்னு சொல்கிற அந்த நபராகட்டும், அவர்களிலிருந்து விஜய் வெளியே வருகிறாரோ இல்லையோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இந்த அரசியல் களத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எல்லாரும் முயல்கிறார்கள். அந்த மாதிரி அந்த எல்லாரும் முயல்கிற ஒரு ஆளாக தான் நான் எஸ்எஸ்சியை பார்க்குறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.